உலகத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு மனிதனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டுமானால் துடிக்க துடிக்க வேதனையோடு அந்த அறுவை சிகிச்சை நடைபெறும். காரணம், அந்த நாட்களில் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அறுவை சிகிச்சையின் போது வலி தாங்க முடியாமல் மரித்தவர்கள் ஏராளம் உண்டு. இந்த சூழ்நிலையில் டாக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்த ஜேம்ஸ் யங் சிம்சோன் என்பவர் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திறந்து வாசிக்க ஆரம்பித்தார். அதிலே ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாமுக்கு எந்த நித்திரையை வரப்பண்ணினார். பின்பு அவனுடைய விலா எலும்பை உருவி அதிலே ஏவாளை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் வாசித்தார். இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம் இவருடைய மனதுக்குள் திரும்ப திரும்ப ரிங்காரமிட்டுக் கொண்டே இருந்தது. அயந்த நித்திரையை வரப்பண்ணினார், பின்பு அந்த எலும்பை உருவினார். யோசிக்க ஆரம்பித்தார், இந்த வேதனையின் நடுவில் இந்த ஜனங்களுக்கு ஒரு மருத்துவ முறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்தார். பின்பு குளோரோஃபார்ம் என்று அழைக்கப்படக்கூடிய மயக்க மருந்தை அவர் கண்டுபிடித்தார். இன்றைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அநேக ஜீவன்களை காப்பாற்றுகிறது. உண்மையாகவே மிகவும் உலகத்தில் பிரமாண்டமான ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு என்று இதை சொல்லலாம். இந்த ஜேம்ஸ் என் சிம்சன் என்கிற மருத்துவரை ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹாலில் அநேக பத்திரிகையாளர்கள் புடை சூழ நின்று கேள்வி கேட்டார்கள். ஐயா, உலகத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் உள்ளது, நீங்கள் ஏராளமான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் உன்னதமான மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன என்று கேட்டார்கள். கேள்வி கேட்கும் போதே அனைத்து பத்திரிகையாளருடைய உள்ளங்களிலும் நிச்சயமாய் இவர் குளோரோஃபார்மை தான் சொல்லுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவரோ எழும்பி நின்று, என் இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்ததுதான் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் பெரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையான ஆண்டவுடைய பிள்ளைகளை, அந்த டாக்டருக்கு தெரிந்திருந்தது, உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளை விட கண்டுபிடிப்புகளை விட இயேசுவை என் வாழ்க்கையின் சொந்த இரட்சகரா நான் கண்டுபிடித்திருக்கிறேன், இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று. எனக்கு அருமையான ஆண்டவுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், நீங்கள் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். தைரியமாயிருங்கள், வேதம் இல்லை என்றால் இன்றைக்கு உலகத்தில் மயக்க மருந்து இல்லை. கருமையான ஆண்டவுடைய பிள்ளைகளே, நாம் வேதம் உண்மை என்று சொல்லுகிறோம், அந்த உண்மைக்கு சான்றாக உலகத்தில் ஏராளம் இருக்கிறது. இன்னொரு சான்றில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.